தளபதியை நடுங்க வைத்த சூப்பர் ஸ்டாரை சிதறடித்த கமலை கலங்கடித்த ஒன் அண்ட் ஒன்லி கிரிஞ்ச் வித் கோமாளி அஸ்வின். விசியை வெல்லும் மகாசக்தி பிரம்மன் நீதானே, எந்த தீசக்தி நெஞ்சு கூட்டுக்குள் வெல்வாயே, யாராலும் எவராலும் அழியாதவன் பூமியில் வெடித்தெழும் நாயகன் நீ மட்டும்தான். ஒன் வீக்கை நீங்கள் ஐஜிஎஃபின்னு எங்கே போனாலும் இவர் முகத்தை பார்த்துட்டே தான் இருந்திருப்பீங்க. சும்மா வச்சு செஞ்சுட்டாங்க. இந்த மீம் பேஜஸ் எல்லாம் எத்தனை நாளாக வஞ்சத்தை அடக்கி வச்சுருந்தாங்கன்னு தெரியல. மாட்டினொன்னே முடிச்சிட்டாங்க. ஒன்றும் இல்லாத விஷயத்தை வச்சே ஒரு வாரம் செய்வாங்க. இப்படி லட்டு மாதிரி ஒரு கண்டென்ட்டை தூக்கி கொடுத்தா விடுவாங்களா? விடுவோமா நாங்கள்? உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் அஸ்வின் குமார் ஏகேவோட என்ன சொல்ல போகிற படம் ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கான ஆடியோ லான்ச்சில் வந்து உட்காந்து அஸ்வின் என்னென்னமோ சொல்லி இப்போ எல்லாருக்கிட்டையும் எங்கெங்கேயோ அடி வாங்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி அஸ்வின் குமார் ஏகே அடி வாங்குறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு கொடுத்த பில்டப்பு. ஏங்கருக்கு ஏதோ 500,000 எச்சா கொடுத்துட்டாங்க போல. வந்து காதை பிடிச்சவர் விடவே இல்லை. வந்தாரு, இம்ப்ரெஸ் பண்ணாரு, கிரஷ் ஆனாரு, ரிப்பீட். வந்தாரு, இம்ப்ரெஸ் பண்ணாரு, கிரஷ் ஆனாரு, ரிப்பீட். வந்தாரு, இம்ப்ரெஸ் பண்ணாரு, கிரஷ் ஆனாரு, ரிப்பீட். ஆ ஊ தலைவரே, ஆ ஊ பில்டப் போதுமானே இல்லடா, இன்னும் கொஞ்சம் ஏத்து அப்படின்னு அஸ்வின் சொல்லியிருப்பார் போல. ஏத்திட்டாரு. எனக்கு வந்துட்டு பெருசா இருக்கணும். இதுல டைரக்டர் வேற. ஃபர்ஸ்ட் டைம் வச்சு நான் படம் பண்ற மாதிரியே தெரியல. ஒரு சூப்பர் ஸ்டார் வச்சு பண்ற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ நம்ம எப்படி வேற ஒருத்தர் பண்றதை நம்மளே பண்றதா நினைச்சு மனசை தேத்திக்கவும் அல்லவா, அதே மாதிரி இது எல்லாத்தையும் ஒரு ஓரமா உட்காந்து பார்த்துட்டு இருந்த அஸ்வின் மேடைக்கு வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. இதுதான் உன் டைம், போட்டு தாக்கு போட்டு தாக்கு. அவர் பேச ஆரம்பிச்சதுல இருந்தே ஒரு திமிரு தெரிஞ்சது. நான் பெரிய இவன் தாண்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு கெத்து தெரிஞ்சது. குக்குவித்து கோமாளியில சிவாங்கியன் புகழ் மாதிரியான குழந்தைகள் தன்னையே அறியாமல் சேட்டை செய்தால் கூட அதை பொறுத்து கொண்டு அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு சமத்தான பையனாத்தான் அஸ்வினை நம்ம பார்த்திருப்போம். பட் இந்த ஆடியோ லான்ச்ல அஸ்வின் வந்து ஆட்டிடியூட் அஸ்வினா பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சாரு. எனக்கு கதை பிடிக்கலன்னு தூங்கிடுவேன் கதை கேட்கும் போது. இத்தனை நாள் நான் என்னமோ அஸ்வின் பட வாய்ப்பு கிடைக்காம தான் நடிக்காம இருக்காருன்னு நினைச்சேன். இப்பதான் தெரியுது அவர் வந்த வாய்ப்பு எல்லாம் வேணான்னு சொல்லியிருக்காரு. அதுவும் எப்படி கதை சொல்லும் போது தூங்கிடுவாராமா. திமிரு அஸ்வின் சொன்ன விஷயங்கள்ல எந்த தப்புமே கிடையாது. சும்மா எல்லாரும் நடிக்கிறாங்க நானும் நடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நடிக்காம தனக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்கிரிப்டுக்காக தனக்கு ஏற்ற மாதிரி ஒரு படத்துக்காக வெயிட் பண்றதுல எந்த தப்புமே கிடையாது. அவர் சொன்ன விஷயங்களும் எந்த தப்புமே கிடையாது. பட் சொன்ன இடமும் சொன்ன விதமும் தான் தப்பு. ஒருவேளை இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா ஒருவேளை நல்லா இருந்து ஓமன பெண்ணை மாதிரி ஒரு ஹோல்சமா படமா இருந்துச்சுன்னு வைங்களேன், எல்லாரும் வந்து கேட்பாங்க, எப்படி அஸ்வின் ஃபர்ஸ்ட் படமே இவ்வளவு சூப்பரா பண்ணீங்க? தளபதி படம் ஃபர்ஸ்ட் படம் மொக்கையா இருக்குது, தலை படம் ஃபர்ஸ்ட் படம் மொக்கையா இருக்குது, அஜித் படம். ஒருவேளை இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா ஓரளவுக்கு ஹிட் ஆகி இந்த ஓமன பெண்ணை மாதிரி ஒரு ஹோல்சமான படமா இருந்துச்சுன்னா அவங்களே வந்து கேட்பாங்க, எப்படி அஸ்வின் ஃபர்ஸ்ட் படமே இவ்வளவு சூப்பராக நடிச்சிங்க? விஜய் சாரோட ஃபர்ஸ்ட் படம் மொக்கையா இருக்கும், அஜித் சாரோட ஃபர்ஸ்ட் படம் மொக்கையா இருக்கும், என் ரஜினி சாரோட ஃபர்ஸ்ட் படம் கூட மொக்கையா தான் இருக்கும், நீங்க எப்படி ஃபர்ஸ்ட் படத்துலேயே எவ்வளவு சூப்பராக பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இது என்னோட ஃபர்ஸ்ட் படம் கிடையாதுங்க, இதுக்கு முன்னாடியே நான் ஒரு 40-50 கதை கேட்டிருக்கிறேன், எல்லாத்துலேயுமே எனக்கு பிடிச்ச மாதிரி இல்லை, எனக்கு பிடிச்ச மாதிரி அந்த கதை இல்லை அப்படிங்கிறதுனால எனக்காக ஒரு நல்ல ஸ்கிரிப்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், அந்த வாய்ப்பு எனக்கு இப்போ தான் கிடைச்சது அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தீங்கன்னா எல்லாருமே உங்களை தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடி இருப்பாங்க. பட் இது சக்சஸ் மீட் எல்லாம் கிடையாது. நீங்க ஃபர்ஸ்ட் படம் நடிச்சிருக்கீங்க, அதோட ஆடியோ லான்ச், அதுலயே எதுக்கு இத்தனை சீனு? ஒருவேளை இத்தனை சீன் போட்டு அந்த படம் நல்லா இல்லைன்னு வைங்களேன், ரோட்ல போறவனால உங்களை கேவலமா கேட்க மாட்டான். காரி துப்பிடுவாங்களா? காரி துப்பனா தொடச்சிருவேன். நீங்க இது வரைக்கும் அவ்வளவு பெரிய படங்களெல்லாம் நடிக்கல. நீங்க ஃபேமஸ் ஆனது குக் வித் கோமாளியில. குக் வித் கோமாளியில ஃபேமஸ் ஆன உங்களுக்கு குக் வித் கோமாளி மாதிரி கதைகள் வராம வேற எந்த மாதிரி கதைகள் வரும்னு எதிர்பார்க்கறீங்க? 5 ரூபா கொடுத்து காக்கா பிரியாணி சாப்பிட்டா காக்கா குரல் வராம உன்னி கிருஷ்ணன் குரலா வரும். காக்கா பிரியாணி துண்ணா அப்படின்னா காக்கா குரல் வராம உன்னி கிருஷ்ணன் குரலா வரும். உங்களை டிமோட்டிவேட் பண்றக்கா நான் கேட்கல. இந்த 40 கதையை கேட்டு தூங்கிட்டேன்னு நீங்க சொல்றீங்களே, இந்த 40 கதையை ரிஜெக்ட் பண்ற அளவுக்கு, தூங்கிட்டேன்னு சொல்லி கேவலப்படுத்துற அளவுக்கு நீங்க ஒரு நல்ல நடிகன் நீங்க நினைக்கிறீங்களா? நீங்க நிஜமாலுமே அவ்வளோ ஒர்த்தா? ஏன்னா ஓமன பெண்ணே ஒரு நல்ல படம் தான். அந்த படத்துல உங்களோட ரோல் பார்க்கும்போது எனக்கு ஏன்னா கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலா நடிக்கிற மாதிரி தெரிஞ்சு, கஷ்டப்பட்டு நடிக்கிற மாதிரி தெரிஞ்சு. ஒருவேளை உங்களுக்கு நடிக்க தெரியாதோ அப்படின்னு அவனாச்சும் ஒருத்தவங்களை கேட்டான்னா எப்படி இருக்கு உங்களுக்கு? எனக்கு நிறைய பேர் மெசேஜ் அனுப்புவாங்க, இதனோட ஃபர்ஸ்ட் வீடியோ ப்ரோ, இதனோட ஃபர்ஸ்ட் சாங் ப்ரோ, இதனோட ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் ப்ரோ, தயவு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நான் அதை பார்த்துட்டு என்னால் டைம் இருக்கிற அளவுக்கு போயிட்டு நல்லா இருக்குது ப்ரோ, என்னதான் அந்த வீடியோ நல்லா இல்லைனா கூட நல்லா இருக்குது ப்ரோன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ எப்படி மொக்கையாக இருந்துச்சோ அதே மாதிரி அவங்களோட ஃபர்ஸ்ட் வீடியோ மொக்கையாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் எவ்வளோ இம்ப்ரூவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அவங்க கையில் இருக்குது. நான் போயிட்டு நல்லா இல்லடா என்னடா வீடியோ இது எனக்கு பிடிக்கலடா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன்னு வைங்களேன், அவங்க டிமோட்டிவேட் ஆகி வீடியோ போடுறதையே விட்டுருவாங்க. அதே ஒரு வேளை நான் நல்லா இருக்குது ப்ரோ, கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னா அவங்க இம்ப்ரூவ் பண்ண சொல்லிட்டாரு, இவரே நம்மளை இம்ப்ரூவ் பண்ண சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோட இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. 2 வருஷம் கழிச்சு மேபி என்னை விட பெரிய சேனலாக கூட உட்காந்துருக்கலாம், அதுல எந்த தப்புமே கிடையாது. அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு கதை சொல்ல வரவங்ககிட்ட இதில் இது இம்ப்ரூவ் பண்ணலாம் ப்ரோ, இது கொஞ்சம் மொக்கையாக இருக்குது ப்ரோ, இதில் கொஞ்சம் வேற மாதிரி மாற்றலாம் ப்ரோ, அந்த மாதிரிலாம் பேசினீங்கன்னா பரவாயில்ல. அதை விட்டுட்டு தூங்கிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும்? எனக்கு கதை பிடிக்கலன்னா தூங்கிடுவேன் கதை கேட்கும்போது. இதை பெருமைக்காக சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் வேறு. அப்புறம் எதுக்காக நான் சொல்கிறீங்க? மேபி இப்படி கூட இருந்திருக்கலாம் கைஸ், இந்த என்ன சொல்ல போகிற அப்படிங்கிற படம் பயங்கரமாக வந்திருக்கலாம், அந்த படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தணும்னா அதுக்கு ஒரு நெகட்டிவ் பாப்புலாரிட்டி தேவைப்பட்டிருக்கலாம். அந்த நெகட்டிவ் பாப்புலாரிட்டிக்காக கூட அஸ்வின் இப்படி பேசியிருக்கலாம். ஏன்னா நம்ம மக்கள் ரொம்ப ரொம்ப நல்லவங்க, ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணிட்டு சாரி கேட்ட அப்படின்னா உடனே மன்னிச்சிருவாங்க. இந்த எண்ணத்தை புரிஞ்சுக்கிட்ட நம்ம அஸ்வின் ஏன் நெகட்டிவ் பாப்புலாரிட்டி கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சாரி கேட்டு முடிச்சுக்கலாம்னு நினச்சிடக்கூடாது. கொளுத்தி போடுவோம் எவங்க அப்பா பாஸ், நீங்க சீப்பா போட்ட பிளான நான் சீப்பை வச்சே முடிச்சிட்டேன் பாத்தீங்கல்ல. ரீசெண்டா ஹைக்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனிமி பார்த்திருந்தேன். அந்த அனிமியில ஒரு டைலாக் வரும், இஃப் தே அட்ஜஸ்ட் டு மீ ஐ ஜஸ்ட் ஹாவ் டு அட்ஜஸ்ட் இன் ரிட்டர்ன், whoever stops adjusting won't be able to continue forward. இதோட அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க எனக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போனால் நானும் அவங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். யார் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு தடுக்கிறாங்க, அட்ஜஸ்ட் பண்ண மாட்டேன்னு சொல்கிறாங்களோ அவங்களால முன்னேறி போக முடியாது. இது சினிமாவுக்கு பயங்கரமாக அப்ளை ஆகும். இங்கே டேரக்டர் பெரியாள், ஹீரோ பெரியாள், ப்ரொடியூசர் பெரியாள்னால கிடையாது. டேரக்டர் அட்ஜஸ்ட் பண்ணணும், ப்ரொடியூசர் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும், ஹீரோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். எனக்கு பெருசா இருக்கணும். இவர் ஒரு சைடு நம்ம பேசிட்டு இருக்காரு, இன்னொரு சைடு எது சொன்னாலும் கை தட்டுறாங்க. எனக்கு கதை பிடிக்கலன்னா தூங்கிடுவேன் கதை கேட்கும்போது. ஆனா அந்த பக்கம் கேமராவை மட்டும் திருப்ப மாட்டிடுறாங்க. நிஜமாலுமே அது பிள்ளைங்க தானா இல்லை ரெக்கார்டு பண்ணி வச்சு போட்டீங்களா? எனக்கு இது தெரிஞ்சாகணும். இப்படிப்பட்ட ஃபேன்ஸ் கிடைக்கிறதெல்லாம் வர சார். 10 பசங்க சப்ஸ்கிரைபருக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு பொண்ணு சப்ஸ்கிரைபர் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்குவேன். அது மட்டும்தான் நான் அழகனா இருக்க மட்டும் விரும்பல, ஒரு நடிகனா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஒரே நாள்ல மேல இருக்கிறவன் கீழே வரலாம், கீழே இருக்கிறவன் மேல போலாம் அப்படிங்கறதெல்லாம் நம்ம கதையில தான் கேள்விப்பட்டிருக்கோம். பட் அதை நம்ம கண்ணு முன்னாடி நேர்ல செய்து காட்டிய அஸ்வினுக்கு ஒரு பாராட்டுக்கள். வளர்ற பருவத்துல இப்படி ஒரு அருமையான ப்ராஜெக்ட் செய்த மிஸ்டர் செல்வகுமார் அவர்களை கல்லூரி நிர்வாகத்தின் சார்பிலும் உங்கள் சார்பிலும் நான் பாராட்டுகிறேன். இதை விட பயங்கரமாக வஞ்சத்துக்கெல்லாம் நான் பிளான் வச்சுட்டு இருந்தேன். பட் நீங்கள் அப்பாலஜி வீடியோ போட்டதுனால என் மனசு கரைஞ்சிருச்சு. ஸோ 3 நிமிஷம் வீடியோவில் முக்கால்வாசி அப்படின்னு யோசிக்கிறதா இருக்குது. அப்பாலஜி எங்கண்ணே ஒரு பாயிண்டில் நான் பேசி முடிக்கும் போது கூட நான் உணர ஆரம்பித்தேன், நான் ஏதோ வளர்றேன் அப்படின்னு கூட நான் நினச்சேன். அதை நான் கூட மேடையில் கூட சொன்னேன், எனக்கு என்ன பேசுனே தெரிலங்க, எனக்கு ஏதோ வளர்றேன் அது எனக்கே தெரியுது அப்படின்னு கூட சொன்னேன். டோன்ட் லெட் சம்வன் சே தட் யூ ஆர் அ சாக்கர் ஃப்ளவர். Go take the mirror and say to yourself that you are a soccer flower. I am not satisfied with the clarification. But clarification கொடுக்குற அளவுக்கு உங்களுக்கு மனசு வந்திருக்குது அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு நிஜமாலுமே சந்தோஷமாக இருக்குது. படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். கண்டிப்பாக நான் தேட்டருக்கு போய் பார்க்குறேன், உங்களுக்காக ஃபஸ்ட் டே போய் பார்க்குறேன். நான் அஸ்வின் அப்படிங்கிற ஒரே ஒரு நபருக்காக நான் போய் பார்க்குறேன். பார்த்துட்டு நல்லா மட்டும் இல்லாமல் இருக்கட்டும். 40 படம் ரிஜெக்ட் பண்ணி 41ஆவதா இதுதான் நல்லா இருக்குதுன்னு சொல்லி நடிக்கிறீங்க. நல்லா மட்டும் இல்லாம இருக்கட்டும் மவனே. மவனே என் கையில கடிச்ச அவ்வளவுதான். பட் ஐ ஃபீல் பேட் ஃபார் ஹிம். 20 நிமிஷத்துல வேற 2 நிமிஷம் தான் இந்த மாதிரி பேசியிருக்காப்ல, மீதி 18 நிமிஷம் நல்லா தான் பேசியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம சாரி வேற கேட்டாரு. உண்மையிலேயே நான் பேசினது ஹர்ட்டா இருந்துச்சுன்னா என்ன மன்னிச்சிடுங்க, ஐம் சாரி ஃபார் திஸ். அதுதான் சாரி கேட்டாப்ல இல்லை. இதுக்கப்புறம் எதுக்கு போய் அவரை திட்டிகிட்டு இருக்கோன்னா, அஸ்வின் எப்படி டேரக்டரோட கஷ்டத்தை உதாசீனப்படுத்துனதா நீங்கள் நினைக்கிறீங்களோ அதே மாதிரி நீங்கள் அஸ்வினை ஹேட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அவரோட கஷ்டத்தை உதாசீனப்படுத்துகிற மாதிரி. ஸோ தயவு செஞ்சு அவரை ஹேட் பண்ணி அவரை க்ரோ ஆகாமல் பண்ணிடாதீங்க. லெட் ஹிம் க்ரோ, ஓகேவா? ஸோ தயவு செஞ்சு ஹேட் பண்ணாமல் நடந்தது நடந்து போச்சு, ஆனது ஆகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு விட்டு அடுத்த வேலையை பாருங்க. லிவ் லெட் லிவ். இது நானா ஸ்கெட்ச் போடல, இது கடவுளா போட்ட ஒரு ஸ்கெட்ச். எல்லாம் அமைஞ்சிச்சு எனக்கு அப்படியே அப்படியே. எக்ஸாக்ட்லி கடவுளோட செட்டிங் தான் இது. தோக்கடிக்க ஒருத்தன் மட்டும் வருவானே மன்னிக்கணும் மாம்சு இங்க நான் தானே.